ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. அப்படி எடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து அக்டோபர் 4 வரைக்கும் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அக்டோபர் 4 நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற டேட் வந்து நம்மளுக்கு முடியுது. நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ளஸ் நீங்கள் ஒரு 15,000 அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரவுண்ட் 2 அண்ட் 2A கவுன்சிலிங் ஷெட்யூல். எப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனும், எந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இப்படினு சொல்லிட்டு நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2 அண்ட் 2A இது ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரே டைம்ல ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பெக்டட் டேட் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் 30 அல்லது அக்டோபர் 1 நம்மளுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு, அதாவது கம்மிங் மண்டே ஆர் டியூஸ்டே நம்மளுக்கு ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ரவுண்ட் 2 அண்ட் 2A அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் அண்ட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங் சொல்லுவோம். ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப சீட் அலாட் ஆயிருக்கு, 3,106 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கு இல்லையா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரவுண்ட் 2 ரீஅலாட்மெண்ட் மூலமா நீங்க கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்க இந்த ரவுண்ட் 2 நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வேற கோர்ஸையோ காலேஜையோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2 SF காலேஜும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ரவுண்ட் 1 வந்து சீட் அலாட் ஆகி இருக்குது, நீங்க வந்து செகண்ட் ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஆனா செகண்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சீட்டு கிடைச்சிருக்கோ அங்க போய் நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அலாட் ஆகி ரவுண்ட் 2 வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரவுண்ட் 2 என்ன சீட்டு கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு தான் போக முடியுமே தவிர ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜுக்கு போய் நீங்க ஜாயின் பண்ணி படிக்க முடியாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 2 யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இந்த ரீஅலாட்மெண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 200 to 160 இருக்கணும். உங்களுடைய ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வந்து 001 இருந்து 19,466 வரைக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது ஒரு 150 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ போய் அக்டோபர் 4 யாரெல்லாம் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலையோ அந்த ரிமைனிங் சீட்ஸுமே நம்மளுக்கு இந்த ரவுண்ட் 2 வரும். ஸோ கவர்மெண்ட் சீட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது போக செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 சீட்ஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரவுண்ட் 2A அப்படின்னா இதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் 159.96 இருந்து 130 வரைக்கும் இருக்கணும். உங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் 19,467 இருந்து 49,586 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல என்ன சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த ரவுண்ட் 2 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்தது போக செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் தான் இந்த ரவுண்ட் 2A வந்து கண்டிப்பா இருக்கும். ரவுண்ட் 2B அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிமைனிங் SF சீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 129.99 இருந்து 71 வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட் 1 இருக்கிறவங்க ரவுண்ட் 2 வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதே இது இந்த ரவுண்ட் 1 அண்ட் 2 இருக்கிற அக்டோபர் 8 சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2A வந்து இந்த ரவுண்ட் 2 முடிஞ்ச உடனே தான் 2A வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அக்டோபர் 3 வந்து வர்றதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.